நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே இன்றைக்கு இரண்டு அறிஞர் பெருமக்கள் பார்வையிலே மகா பெரியவர் எப்படி காட்சி தந்தார், அந்த இரண்டு அறிஞர் பெருமக்களும் சந்திப்பதற்கு மகா பெரியவரை சந்திப்பதற்கு முன்பு என்ன நினைத்துக் கொண்டிருந்தார்கள், அதற்கு பிறகு சந்தித்த பின்பு அவர்களுடைய கருத்துக்கள் எப்படி மாறியது என்பதற்கு சான்றாகவும் சாட்சியாகவும் உள்ள இன்றைக்கு இரண்டு சம்பவங்களை இந்த நிகழ்ச்சியிலே நான் சிந்திக்க இருக்கிறேன். டாடா பிரஸ் என்று வட இந்தியாவில் ஒரு நிறுவனம் இருக்கிறது. இந்த நிறுவனத்தினுடைய நிர்வாகியினுடைய பெயர் நிர்லேகர். இந்த நிர்லேகர் என்பவருக்கும் காஞ்சி சங்கரமடத்தைச் சேர்ந்த சீதாராமையர் என்பவருக்கும் ஒரு நல்லதொரு பரிச்சயம் உண்டு. வட இந்தியாவில் மகா பெரியவர் அவர்கள் யாத்திரை செய்யும் சமயம் சீதாராமையர் மூலமாக பல வட இந்திய முக்கிய பிரமுகர்கள் மகா பெரியவரை தரிசனம் செய்ய வருவார்கள். வட இந்தியாவை பொறுத்த மட்டிலே செல்வந்தர்கள் மிக அதிகம், தொழிலதிபர்கள், செல்வந்தர்கள் மற்றும் அரசியல் ரீதியாக பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் என்று ஒரு பெரிய கூட்டம் வட இந்தியா முழுக்க உண்டு. இவர்களிடம் ஒரு மிகச்சிறந்த நல்ல பழக்கமும் உண்டு. ஒரு சன்னியாசி, ஒரு சன்னியாசியை பார்ப்பது என்பதும் சன்னியாசியை வணங்குவது என்பதும் சன்னியாசியிடம் ஆசி பெறுவது என்பதும் ஒரு மனிதனுடைய வாழ்வில் திருப்பத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு விஷயம் என்பது இவர்களுடைய நம்பிக்கை. அது எந்த ஒரு சன்னியாசியாக இருந்தாலும் சரி, சன்னியாசி என்று சொன்னாலே அவன் வந்து எல்லாவற்றையும் விட்டுவிட்டவன். அவன் தன்னிடம் இருக்கக்கூடிய சகலத்தையும் விட்டுவிட்டு அனைத்தையும் துறந்து விட்டு உயிரை மட்டும் உடம்பிலே வைத்து கொண்டு அந்த உயிரின் துணையோடு அந்த உயிர் இந்த உடலில் தங்குவதற்கு என்ன உணவு தேவையோ அதை மட்டும் சாப்பிட்டு கொண்டு அதில் கூட நிறைய கட்டுப்பாடு, இந்த மாதிரி உணவை தான் சாப்பிடலாம், இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, அதாவது ருசிக்காக சாப்பிடுவது கிடையாது, பசிக்காக சாப்பிடுவது, சாப்பிட்டு ரொம்ப கட்டுப்பாட்டோடு கூடின ஒரு வாழ்க்கை வாழ்கின்றவர்களுக்கு பெயர் தான் சன்னியாசி. அதனால் அப்படிப்பட்டவர்களை நாம் பார்ப்பது, தரிசனம் செய்வது, அவர்களிடம் ஆசி பெறுவது அப்படிங்கிறதெல்லாம் வந்து வாழ்க்கையில் ஒரு அபூர்வமான தருணங்கள், நல்ல ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்துகின்ற தருணங்கள் அப்படிங்கிறது அங்கே வந்து பரவலாக இருக்கக்கூடிய ஒரு கருத்து. அந்த அடிப்படையில் இந்த நிர்லேகர் என்பவர் சீதாராமையரோடு சேர்ந்து மகா பெரியவரை தரிசனம் செய்ய வருகிறார். முதல் முதலாக அப்பொழுதுதான் அவர் வந்து பெரியவரை தரிசனம் செய்கிறார். அப்படி வந்த நிலையில் பெரியவரும் அவரை பார்த்து அவரோடு பேச தொடங்குகிறார். நிர்லேகரை பார்த்து பெரியவர் கேட்கிறார், உங்களுடைய பெயர் என்ன என்று கேட்ட மாத்திரத்தில் நிர்லேகர் என்று சொன்னதுதான் தாமதம். பெரியவர் உடனே, நீங்கள் இந்த ஊரை சேர்ந்தவரா, நீங்கள் இந்த கோத்திரத்தை சேர்ந்தவரா, இன்னாருடைய பிள்ளையா என்று வரிசையாக திருப்பி கேட்கிறார். அவருக்கு ஒரே ஆச்சரியம், தன்னுடைய பெயரை கேட்ட மாத்திரத்தில் எப்படி இவரால் தன் பரம்பரையவே கண்டுபிடித்து சொல்ல முடிந்தது, ஒருவேளை நம்முடைய பரம்பரையை சார்ந்தவர்களுக்கும் இவருக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமோ அப்படின்னு அவர் நினைக்கிறார். ஆனால் அப்படியெல்லாம் கிடையாது, அவருடைய பரம்பரையிலேயே இவர்தான் முதல் முறையாக மகா பெரியவரை தரிசனம் செய்கிறார். ஆனால் அந்த பெயர் இருக்கிறதே, அந்த பெயரை வைத்தே பெரியவர் அவர்கள் அந்த பூர்வம் இருக்கிறதே அதை கண்டுபிடித்து விட்டார். இதில் என்ன ஒரு பெரிய ஆச்சரியம்னு சொன்னால், நிர்லேகருக்கு தன்னுடைய கோத்திரம் என்னவென்று அன்று வரை தெரியாது. பெரியவர் சொன்ன பிறகுதான், ஓஹோ நான் இந்த கோத்திரத்தில் இந்த வம்சாவளியில் இந்த வர்க்க மூலத்தில் இருந்து வந்திருக்கிறேன் அப்படிங்கிறது அவருக்கு தெரிய வந்தது. எடுத்தடுப்பிலேயே அவருக்கு வந்து ஒரு பெரிய இன்ப அதிர்ச்சியை பெரியவர் தந்து விட்டார். அடுத்து அவர் கைவசம் ஒரு படம் வைத்திருந்தார், அது ஒரு சரஸ்வதி தேவியினுடைய படம். சரஸ்வதி தேவியினுடைய படம் என்று சொன்னால் அந்த தோற்றம் வந்து
வழக்கமாக நாம் கேலண்டரில் பார்ப்பதை போல ஒரு தோற்றம் அல்ல. வெள்ளைக்கலை உடுத்தி கையில் வீணையோடு காட்சி தருகிற ஒரு சரஸ்வதி போன்ற ஒரு தோற்றம் அல்ல. அந்த படத்தை அவர் கையிலே கொண்டு வந்திருக்கிறார். அவர் என்ன காரணத்திற்காக அதை கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னால், அந்த படம் ரொம்ப அபூர்வமான படம். அந்த படத்தில் உள்ளதை போன்ற ஒரு சிலையை செய்து ஒரு கோவில் கட்ட வேண்டும், சரஸ்வதிக்கு ஒரு கோவில் கட்ட வேண்டும். அதற்கு பெரியவருடைய ஆசி தனக்கு துணையாக இருக்க வேண்டும் என்பது நிர்லேகருடைய விருப்பம். அதற்காக அந்த படத்தை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார். அந்த படத்தை பற்றி வேறு எதுவுமே அவருக்கு தெரியாது. அந்த படம் அவரை ரொம்ப கவர்ந்திருக்கிறது. இதே போல ஒரு கோவில் இருந்தால், கோவிலில் சரஸ்வதி இருந்தால் எல்லோரும் வழிபடுவார்களே, எவ்வளவு நன்றாக இருக்கும் அப்படிங்கிறது அவருடைய ஒரு எண்ணம். பெரியவரிடம் ஆசி வாங்கி அவரும் நன்றாக செய் என்று சொல்லிவிட்டால் தடைகளே வராது. ஏன்னா பெரியவர்கள் ஆசி பக்கபலமாக இருக்கும். ஏதாவது தடை வருவதாக இருந்தாலும் இந்த ஆசி பரிகாரமாக அமைந்துவிடும். அடுத்தது, காரியம் முழுமையாக முடியும். பெரியவர்களுடைய ஆசியோடு செய்கின்ற எந்த காரியமும், நான் பெரியவர் ஆசின்னு நம்ம மகா பெரியவரை மட்டும் நான் சொல்லலை, நம்ம வீட்டில் நாம் நாளைக்கு ஒரு வீடு கட்ட போகிறோம், அல்லது குழந்தையை பள்ளிக்கூடத்தில் சேர்க்கப் போகிறோம், கல்லூரியில் சேர்க்கப் போகிறோம், அல்லது ஒரு இடம் வாங்கப் போகிறோம், நம் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களை சந்தித்து அவர்கள் அருகில் அமர்ந்து அவர்கள்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லிட்டு, நான் செய்ய இருக்கின்ற இந்த காரியம் நல்ல விதமாக முடிவதற்கு உங்களுடைய ஆசிகளை மனப்பூர்வமாக தாருங்கள் என்று அவர்களுடைய காலை தொட்டி வணங்கி நாம் வேண்டும் பொழுது, ஒருவேளை அவர்களுக்கு நம்ம கிட்ட மாறுபட்ட கருத்து இருந்தால் கூட, பொறாமை இருந்தால் கூட, பிரியம் இல்லாமல் இருந்திருந்தால் கூட, காலை தொட்டு நாம் பணிவாக வணங்கும் பொழுது எப்பேற்பட்டவனுடைய மனதிலேயும் ஒரு மாற்றம் வந்துவிடும். அவர்களுக்கு உடனே, அடடா, இவன் எந்த அளவிற்கு நம்மை மதிக்கிறான், இப்படிப்பட்ட ஒருவனுக்கு நாம் எந்த நிலையிலையும் கேடு நினைத்து விடக்கூடாது அப்படின்னு நினைத்து, நன்றாக இரு, நன்றாக இரு, உன் விருப்பம் நன்றாக ஈடேறட்டும் என்று ஆசீர்வாதம் செய்வார்கள். இது ஒரு நடைமுறை. பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்திற்கு மிகப்பெரிய பலம் உண்டு. அவர்கள் வயதில் பெரியவர்களாக இருந்தால் போகும். ஆனால் இன்றைக்கு நாம் இந்த ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கு முன்பு என்ன நினைக்கிறோம்னா, ஆசீர்வாதம் தரக்கூடிய அளவிற்கு அவர்கள் தகுதி படைத்தவர்களா, அவர்கள் யோக்கியமா, அவர்கள் வந்து எப்படிப்பட்டவர்கள், அவர்கள் ஆன்மீகவாதியா, அவர்களுக்கு கடவுள் நம்பிக்கை உண்டா, இப்படியெல்லாம் நாம் வந்து அவர்களை எடை போட்டு நமக்கு பிடித்திருந்தால் நாம் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறோம். அப்படி இல்லைன்னு சொன்னால் அவர்களை நம்ம கணக்கிலேயே எடுத்துக்கொள்வதில்லை. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. வயதில் பெரியவர், அவரிடம் நாம் மனப்பூர்வமாக ஆசிகளை பெறும்பொழுது அந்த ஆசிக்கு ஒரு சக்தி உண்டு. அதனால் நிர்லேகரும் அதே போன்ற ஒரு விருப்பத்தோடு வந்து அந்த பெரியவர்கிட்ட அந்த சரஸ்வதி படத்தை எடுத்து கொடுத்து காட்டுகிறார். உடனே பெரியவர் சிரித்து கொண்டே அந்த படத்தை பார்த்து சொன்னார், இது இந்த சரஸ்வதி படம் இருக்கிறதே, இது போஜராஜன் போதித்த சரஸ்வதி தேவி. போஜன் என்கின்ற ஒரு அரசன் காலத்தில் அவன் பூஜை செய்த சரஸ்வதி தேவி இவள். இன்றைக்கு இந்த சரஸ்வதி தேவியினுடைய உருவம் இருக்கிறதே, அது இங்கே இல்லை, நம் நாட்டை விட்டு கடந்து வெளியேறி இங்கிலாந்தில் விக்டோரியா அண்ட் ஆல்பர்ட் மியூசியம் என்று ஒன்று இருக்கிறது, அந்த மியூசியத்துக்குள்ளே இந்த விக்கிரகம் இருக்கிறது என்று அதை பற்றின தகவலை சொல்லி, இப்பொழுது என்ன செய்யலாம் என்று கேட்கும் பொழுது, அந்த இடத்துல பெரியவர் அற்புதமாக, சற்றும் யாரும் எதிர்பாராத ஒரு கருத்தை சொன்னார். அது என்ன கருத்து? அந்த கருத்தை தொடர்ந்து இன்னொரு பெரியவர், அவருக்கு நேரிட்ட அனுபவம், இந்த இரண்டையும் நாளை சிந்திப்போம். குருவே, காம கோடி குருவே.